கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வத்தால எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக நாமெல்லாம் ரஹ்மத்தோடு வாழ்ந்து அவனுடைய கிருபையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக சில நல்ல நாட்களையும் சிறப்புமிக்க நேரங்களையும் கண்ணியமான மாதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்திருக்கிறான். அரஃபா போன்ற நாட்கள், ஆஷுரா போன்ற தினங்களை தந்த ரப்பு எங்களுக்கு சில நேரங்களை வைத்திருக்கிறான். தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கிறது, அதே மாதிரி ஜுமாவுடைய தினங்களிலே துஆ கபூலாகக்கூடிய சில நேரங்கள் இருக்கிறது. இப்படியெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதே மாதிரி தான் சில நல்ல மாதங்களையும் கண்ணியமான மாதங்களையும் எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தந்திருக்கிறான். அப்படியான சிறப்புமிக்க ஒரு மாதத்துடைய கடைசியில இருக்கிறோம், துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இரண்டொரு தினங்களிலே சிறப்புமிக்க மாதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடையக்கூடிய தருவாயிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டும், இப்படியான சில மாதங்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வத்தால குர்ஆனிலே அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லி வைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, ஹுரும் என்று சொன்னால் சங்கயான மாதம் என்று சொல்லுவார்கள். இன்னொரு வகையிலே பார்க்க போனால் விலக்கப்பட்ட மாதம், தாம் தடை செய்யக்கூடிய மாதம் என்றெல்லாம் அதுக்கு கருத்து இருக்கிறது. ஹுரும் என்று சொன்னால் சங்கையானது. ஆகவே துல்காதா துல்ஹஜ்ஜுக்கெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெயர் சங்கையான சிறப்பு மிக்க பெயரை அல்லாஹுவே வைத்திருக்கிறான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் பல தெளிவான அழகான கருத்துக்களை எழுதுகிறார்கள். ஹுரும் என்று சொன்னால் உதாரணமாக வைத்துக்கொள்வோம், நம்மளிலே நிறைய பேர் எங்கே போயிருப்பாங்க, ஹஜ் உம்ராவுக்கு போனவர்கள் இருக்கிறார்கள். அங்கே உங்களுக்கு தெரியும் ஹரத்துடைய எல்லை என்று ஒரு எல்லை இருக்கிறது. பிதாயத்துல் ஹரம், நிஹாயத்துல் ஹரம் என்று சொல்லி வச்சிருப்பாங்க. ஹரத்துடைய எல்லையினுடைய ஆரம்பம், ஹரத்துடைய முடிவு என்று சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த ஹரத்துக்குள்ளே உள்ள நிலைமை எப்படி அமைய வேண்டும் என்பதனை குர்ஆன் அழகான முறையிலே சொல்லுகிறது. ஒமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த ஹரத்துடைய எல்லைக்குள்ள நுழைகிறார்களோ, உள்ளுக்கு இருக்கிறாங்களோ, அங்க எந்த பயமும் அவசியம் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து அநியாயம் செஞ்சிடுவாரு, இவர் என்ன பிடிச்சிடுவாரு, இவர் எனக்கு மனசு நோவ நடந்துக்கிடுவாரு என்று நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படியான இடம்தான். நம்முடைய பாஷையில சொல்ல போனா பாதுகாப்பு வலயம் என்று சொல்லுவாங்க. நாட்டில் இருக்க இல்லையா பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி, அதுல ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் இல்லையா, அப்படியான ஒரு பாதுகாப்பு வலயம் தான் அந்த ஹரத்துறை எல்லை. ஆகவே அந்த ஹரத்துடைய எல்லைக்குள்ள என்ன இருக்கிறாங்க, வமன் தஹலஹு, யார் அதில் நுழைகிறார்களோ, அந்த ஹரத்துடைய எல்லைக்குள்ள நுழைகிறாங்களோ அவங்களுக்கு அச்சம் இல்லை, அல்லாஹுடைய அச்சத்தை தவிர வேற அச்சம் இல்லை. இது அந்த ஹரம் என்ற வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி நம்ம எல்லாம் தொழுகைக்காக வேண்டி முதன் முதலாக தக்பீர் கட்டுறோம். உதவி எடுத்துக்கொண்டு அதுக்குரிய வேலைகளை செஞ்சுவிட்டு என்ன செய்யறோம், தக்பீர் கட்டுறோம். அந்த முதலாவது தக்பீருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, தக்பீரத்து தஹரிமா, சங்கையான தக்பீர். என்ன சங்கையான தக்பீரு, நம்ம உதவு எடுக்கிறோம், பேசுறோம், கதைக்கிறோம், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முதன் முதலாக தக்பீர் கட்டிட்டோம் என்று சொன்னா அதுக்கு பின்னாடி பேசுறது தடுக்கப்பட்டிருக்குது. அல்லாஹோடு தான் பேசுறோம், ஐயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தயீன், உன்னைத்தான் வணங்க வந்திருக்கிறேன், உதவியும் உன்னிடத்துல தான் கேட்க வந்திருக்கிறேன், அதனால இன்னென்னதான் எனக்கு செஞ்சுதான் என்று அல்லாஹோட பேசுறமே தவிர வேற யாருடைய பேசுவதற்கோ அல்லது தொழுகையை முறிக்கக்கூடிய விடயங்களை செய்வதற்கோ அனுமதி கிடையாது. அப்ப என்ன தஹரீம் என்று சொல்லி அந்த ஹுரும் என்ற வார்த்தையோட வருகிறது. இந்த நிலையிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அஷ்ஹுருல் ஹுரும் சங்கையான மாதம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அதில் சிறப்பை வச்சிருக்கிறார் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியான ஒரு மாதத்தை நம்முடைய குறைந்த கால வாழ்க்கையில் அல்லாஹ் தருவதாக இருந்தால் நாங்கெல்லாம் ரஹ்மத்துடைய மக்களா இல்லையா, அந்த ரஹ்மத்தை நாங்கள் சந்தர்ப்பமா பயன்படுத்தி சிறப்பிக்க வேண்டுமா இல்லையா. குர்ஆன் அழகான முறையில் சொல்லுகிறது, இப்படியான மாதத்தை அடைந்து விட்டீர் என்று சொன்னால் ஃபலா தல்லிமோ ஃபீஹின்ன அம்புசகம், உட வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்க, உட நல்ல காரியத்தை நாசமா. இது குர்ஆன் சொல்லக்கூடிய அல்லாஹ் எங்களுக்கு உபதேசிக்கிறான். நல்ல நாளை தாரன், சந்தர்ப்பத்தை தாரன், உங்களுக்கு அருமையான சிறப்புகளை தாரன், ஆனால் நாசமாக்கியிருக்கீங்க. அறிஞர் ஒரு தந்தை யார் மகனை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நிறைய பணம் தரேன் பாப்பா, எல்லாம் தாரன், நான் அழகான முறையில் படிச்சுக்க,
படித்து ஒரு கலையை தூக்கி முன்னேற்றத்துக்கு வா என்று சொல்லி தாயும் தந்தையும் தன்னுடைய பணத்தை அந்த பிள்ளைக்காக வேண்டி செலவழிக்கின்ற பொழுது எப்படி உபதேசிப்பாங்களோ அதே மாதிரி தான் ரப்புல் இஜ்ஜத் தபாரக வதால சொல்கிறான். அஷூரல் ஹுர்ம தந்திருக்கிறேன், பல தந்திலுமோ அம்புசக்கும் அநியாயத்திலும் கெட்ட செயலிலும் அல்லாவுக்கு பொருத்தமில்லாத வேலையிலும் நீங்க அநியாயப்படுத்திடாதீங்க அப்படி என்று சொல்லி ரப்புல் இஜ்ஜத் தபாரக வதால தெளிவானவர்களை சொல்கிறான். அல்லாஹ் சுபஹானஹு வதஆல குர்ஆனில சில விடயங்களை என்ன செய்யறான், சத்தியம் விட்டு கூறுறான். அந்த சத்தியம் பண்ணி கூறுறானே அல்லாஹ், அதுல ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு. அதுல ஒன்றுதான் வல் ஃபஜ்ரி, அதிகாலையின் மீது சத்தியமாக, வலையாளின் அஷிரின் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக சொல்றான். இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சிறப்பு மிக்க விரிவுரையாளர்கள், இபின் கதீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற சிறப்பான அறிஞர்கள் எல்லாம் இந்த அஷ்வல் வலையாளின் அஷிரின் பத்து இரவுகள் என்று சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறான் இல்லையா, அது துல்ஹஜ் மாதத்துடைய முதலாவது பிறையில இருந்து பத்தாம் பிறையும் வரைக்கும் உள்ள நாட்களை தான் குறிக்குது. ஆகவே அது சிறப்பு மிக்க நாட்கள். அந்த நாட்களை அடைந்தால் நிச்சயமாக நாங்கள் ரொம்ப கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இப்படியான இமான்கள் எல்லாம் தெளிவான முறையில் சொல்லுகிறேன். அல்லாமா இப்னு அல் அஜர் அஸ்காலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஏன் தெரியுமா, அல்லாஹ் இதை முக்கியமாக சொல்லியிருக்கிறான். வலையாளின் அஸ்ரன் அல்சரி குறிப்பா ஏன் சொன்னான் தெரியுமா, அதில் அனைத்து வணக்கங்களும் அடங்கப்பட்டிருக்கு. தொழுகுறைங்கிறது ஏனைய காலங்களிலும் தொழுகிறோம், நோம்புடைய காலங்களில் நோன்பு பிடிக்கிறோம், ஆனால் அந்த காலங்களே நோன்பு பிடிக்கத்தான் செய்யும், துல் ஹஜ் மாதத்தில் நோன்பு பிடிக்கத்தான் செய்யறோம். ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் இப்போ என்ன நடக்குது, அந்த காலத்தில் நடக்குது, வேற காலங்களே கிடையாது. குர்பானுடைய விடயமும் அந்த காலத்தில் ஆயிருக்கு. அங்கே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் தல்பியா சொல்றாங்க, நாங்கள் தக்பீர் சொல்றோம். இப்ப இந்த வணக்கம் எல்லாம் எங்கெங்க நடக்குதுங்க, அந்த அஷ்ஹுருதுல் ஹஜ்ஜா அந்த பத்து நாளுக்குள்ள நடக்குதா இல்லையா, இப்படியான உபரியான அருமையான வணக்கங்கள் நிறைய இருப்பதனாலேதான் வலையாளின் அஷ்ரின் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்லி அதனை கண்ணியப்படுத்த மாறும் ஹதீஸின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே அழகான முறையிலே சொல்லி வைத்திருக்கிறார். இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அழகான ஒரு கருத்தை சொல்றாங்க, மாமின் ஐயாமின் அலமல் சாலிஹி அஹப்ப இலல்லாஹ், உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் எத்தனை உறவுகளை கழிச்சிருக்கிறோம், எத்தனையோ பகல்களை நாங்கள் கழிச்சிருக்கிறோம், ஆனால் அத்தனை இரவுகளிலும் நாம் கழித்த அமல் செய்த அந்த இரவுகளில் ரொம்பவுமே சிறப்பான இரவுகள் பகல்கள் நாட்கள் இந்த பத்து தினங்கள் தான். அந்த ஹதீஸ் இறங்கின்ற பொழுது வருகின்ற சொல்லுகின்ற பொழுது அந்த காலம் யுத்தத்துடைய காலம், முஸ்லீம்கள் ஜிஹாதுக்காக வேண்டி போகிற காலமாக இருந்துச்சு. ஒரு சஹாபி இருக்கிறாங்க, ஒரு ஜிஹாது பி சபீல் இல்லாம், அல்லாட பாதையில் ஒரு ஜிஹாது போகிறாரு, அவருக்கு இந்த நன்மை இல்லையான்னு கேட்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, ஒருவர் போகிறாரு தன்னுடைய பொருளாதாரத்தை விட்டுட்டாரு, குடும்பத்தை விட்டுட்டு போய் ஜிஹாது பண்ணுறாரு, பண்ணி திரும்பி வரல, அவர் ஷஹீதாக போனார், அவருக்கு தான் இந்த கூலி, இந்த பத்து நாளும் கிடைக்கிற சிறப்பு இருக்கிறது அவருக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி ஏனைய நாட்களை விட இந்த பத்து தினங்களும் செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ் ரொம்ப உயர்வான கண்ணியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பத்து தினங்கள்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ரெண்டு வகையான வகை நடக்கு, ஒன்று சிறப்பு மிக்க ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் சில பேர் சென்று விட்டாங்க, சில பேர் செல்லுவதற்கு தயாராக இருக்கிறாங்க, ரப்புல் இஜ்ஜத் தபாரக வதஆல அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, கபூலான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சிறப்பான முறையிலே தந்தருள்வானாக, சென்றவர்களுடைய செல்ல இருக்கக்கூடியவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஹஜ்ஜை கபூலாக ஆக்கி வைப்பானாக. ஆகவே ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அங்கே சென்று விட்டார்கள், சிலர் செல்வதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். ஒன்றை சிந்திக்க வேண்டும், இன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் உலகத்தில் வாழ்றாங்க, ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர், லட்சக்கணக்கான மக்கள் தான், லட்சக்கணக்கான மக்கள் தான் ஹஜ்ஜுக்கு செல்றாங்க, ஆனால் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறாங்க, மீதி பேரெல்லாம் தந்த தன நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹும்மா அக்பிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்பர லஹுல் ஹாஜ், யா அல்லாஹ் ஹஜ்ஜாஜிகளுக்கும் நீ இசை பிழை பொறுப்பாயாக, அந்த ஹஜ்ஜாஜிகள் அந்த சிறப்பு மிக்க வணக்கத்தை செய்ய போயிருக்கிறாங்களே அவங்க யாருக்கெல்லாம் பிழை பொறுக்க தர்றாங்களோ
யாருக்கெல்லாம் துவா கேட்கிறாங்களோ அந்த துவாவையும் நீ அங்கீகரிப்பாயா, அவர்களுக்கு நீ பிழை பொறுப்பாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்கிறார். அதனாலே தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் நம்முடைய சமுதாயத்துக்காக வேண்டி, நம்முடைய நாட்டுக்காக வேண்டி, எதிர்கால சந்ததியினுடைய மக்களுக்காக வேண்டி துவா கேட்கும்படி வலியுறுத்துவதும் அவர்கள் துவா கேட்பதும் இந்த காலத்தை பொறுத்தாலே அத்தியாவசியமாக இருந்திருக்கு. என்னடி சொன்னால், நம்மெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் பாவிக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறப்புமிக்க அந்த காபாவை கட்டிவிட்டு என்ன கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த நாடை, இந்த நாடு அந்த காபா கட்டப்பட்ட சவுதி இருக்குது, அதை முத்து ஆமின முத்துமின்னா, நிம்மதியாக வாழக்கூடிய இடமாக ஆக்கி வைப்பாயாக, நிம்மதியாக வாழக்கூடிய இடமாக ஆக்கி வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடமா இருக்காரு. வருசுகும் மின சமராத், உணவு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி கொடு. சமராத் என்று சொன்னால் பழங்கள் தான். தஸ்மிடைய உலமாக்கள் பொருளாதாரம் எழுதுறாங்க. பொருளாதாரத்திலே நீ விரிவை கொடுப்பாய. அல்லாஹ்வுடைய கிருபையினால அரசாங்கம் எது செய்தாலும் பரவாயில்லை, அரசாங்கம் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவுடைய பரக்கத் என்று விருந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அதனாலே தான் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இப்படியான முறைகளை சொல்லுங்க, கேட்கும்படி கேளுங்க. இது இந்த காலத்தை பொறுத்தவரையில் ஒரு அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், தன்னுடைய ஊர்களிலே தங்கியிருக்கக்கூடியவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய விடயங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்றாவது என்னவென்று சொன்னால், தலைப்புறையிலே இருந்து ஒன்பதாம் புறை வரைக்கும், ஒன்பது உட்பட பத்தாம் புறை வரைக்கும் நோன்பு பிடிக்கிறது ஒரு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கள். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையிலே சொல்லி வைத்தார்கள், இந்த காலத்தில் ஒரு நோன்பு பிடித்தார், அதாவது இதில் இதில் ஹஜ்ஜுல் ஹிஜ்ஜாவில் ஒரு நோன்பு பிடித்தார், பிஸ்யாமி சனா, ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மை கிடைக்குது. லைலத்துல் கதுரை இரவில் நாங்கள் ஏங்க உழவெல்லாம் கூட்டமும் கூட்டமாக போகிறோம், ஏன் லைலத்துல் கதுரை ஆயிரம் மாதம் அமல் செஞ்சாமல் கிடைக்கணும்னு போகிறோமா இல்லையா? ஆகவே இந்த அஷுருதுல் ஹிஜ்ஜாவில் துல்ஹஜ்ஜு மாதத்துடைய அந்த நாட்களில் ஒரு நோன்பு பிடித்தால் ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மை கிடைக்கிறது. துல்ஹஜ்ஜு மாதத்திலே பத்து நாள் ஆச்சு, அடுத்த வருஷம் நாட்டுடைய நிலைமை எப்படியோ தெரியல, எங்கட உடம்புடைய நிலைமை எப்படியோ தெரியல, என்ன செய்கிறோம்? இருந்தாலும் கொஞ்சம் விசேஷமாக கொஞ்சம் அமல்களை கூட்டிக்கிடுவோம், திக்கர்களை கூட்டிக்கிடுவோம், தான தர்மங்களை நிறைய செஞ்சுக்கிடுவோம் அப்படி என்று சொல்லி நீங்கள் மனசு வச்சு செய்கிறீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு இரவு நீங்கள் எந்த இரவுகளை அந்த நாட்களிலே ஹயாத்தாக்குறீர்களோ அந்த நாட்களிலே லைலத்தில் கூட இரவு நின்ற நன்மையை அல்லாஹ் தருவதாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அருமையான பக்குவமும் சந்தர்ப்பமும் அவ்வப்போது நாங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, அதற்காக வேண்டி வாலிபமான வயசு அடுத்த வருஷமாகட்டும் இல்லை சந்தர்ப்பம் வரட்டும் என்று வச்சுக்கொண்டு என்று சொன்னால், அல்லாஹு ஆலம், அல்லாஹு எந்த நிலைமையை எங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறானோ தெரியவில்லை. ஆகவே தான் சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விடாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார்கள், இந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல் இருக்கிறது, ஒவ்வொரு அமலுக்கும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆல ஆயிரம் நாட்கள் அமல் செய்த நன்மை தரார். துல்ஹஜ்ஜு மாதத்துடைய ஒரு ஒரு நாளையில் மனசு வச்சு நீங்கள் இஸ்திகபார் செய்கிறீங்க, துஆ கேட்குறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது நல்ல காரியம் இதை மனசு வச்சு செய்கிறேன்னு சொன்னால், ஆயிரம் நாட்கள் இதே அமலை செய்தால் அல்லாஹ் எந்த நன்மையை தருவானோ அந்த நன்மையை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆலா. விசேஷமாக துல்ஹஜ்ஜு மாதத்துடைய ஒன்பதாவது தினம் அரஃபாவுடைய தினம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மனசு வச்சு அமல் செய்கிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருடம் அமல் செய்த பத்தாயிரம் வருடம் அமல் செய்த நன்மையை தருவதாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லி வைத்தார். கண்ணியத்திற்குரிய நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வதஆலா இந்த உலகத்தை பொறுத்த அளவில் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து கேட்குறான், நீங்கள் என்னடுத்த இஸ்திகபார் செஞ்சீங்க, இஸ்திகபார் செஞ்சீங்க, விசேஷமாக இந்த நல்ல நாட்களில் கேட்குறான். இது உலகத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளது. ஆனால் மறுமை ஆவிட்டு சொன்னால் யாருக்கும் அல்லாடத்தில் கிட்ட போக முடியாது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு யாருக்கு உத்தரவை கொடுக்குறா அவங்க தான் பேச முடியும். அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தை பொறுத்த அளவில் எங்களுக்கு அண்மையில் வருகிறான், ஆனால் மறுமையில் கை செய்தப்பட வேண்டிய நிலைமை வரும். ஆகவேதான் இப்படியான ஒரு சந்தர்ப்பமான காலம் வருகின்ற பொழுது பயன்படுத்துகிற முறை நம்ம இடத்துல கடமையாக இருக்கிறது.
நாலாபுரத்திலும் பார்த்தா அல்லாட குதிரத்து எப்படி இப்படி எல்லாம் வழிவருது, இன்னென்னோ நிகழ்ச்சி எல்லாம் கேட்கும். நாங்கள் ஒன்றை நினைக்கிறோம், ஒன்று நடக்குது, நினையாத சம்பவங்களாம் நடக்குது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தரத்துக்கும் சக்தி உள்ளவர். ஆகவே தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டிய முறை இருந்து கொடுக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்புமிக்க அந்த இரவு அந்த நாள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்தை பற்றி சொன்னாங்க. விசேஷமாக துல்ஹஜ் மாதத்துடைய பத்து தினங்களில் ஒன்பதாவது தினம் அரஃபாவுடைய தினம். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொன்னார்கள், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மலக்குகளை பார்த்து சொல்லலாம், மலக்குகளை பார்த்து சொல்றான், உள்ளுரு இலசமாய், அதாவது இலாசமாய் துன்யா, நீங்கள் என்ன செய்ய உலகத்தை பாருங்க, உலகத்தில் பாருங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கான ஆடை புழுதி படிந்த நிலைமையில் வந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் யா அல்லாஹ் உன்னை அடிபணிய வந்திருக்கிறேன்னு சொல்லி பணிவோடு சொல்லுகிறார்களே, இவர்களை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நான் படைக்கவா என்று கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, உலகத்தில் பல ஃபசாதுகளை ஏற்படுத்துகிற இந்த மனித குலத்தையா படைக்க போகிறான்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ பாருங்கள் இப்படி வந்திருக்கிறாங்க. எரஜூ ரஹ்மதி, என்னுடைய ஆதரவை ரஹ்மத்தை அருள ஆதரவு வைத்து வந்திருக்கிறாங்க. யாழ்லா உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டோம், முன்ன பின்ன தவறுகள் இருக்கும், அதனால் எங்களுக்கு தண்டிச்சிடாத யாழ்லா என்று அழுத வண்ணம் வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த அளவுக்கு இறக்கமுள்ளவன் தெரியுமா, இந்த அரஃபாவுடைய தினத்தில் நரகத்தை விட்டு விடுதலை செய்கிற மாதிரி வேற யாருக்கும் விடுதலை செய்து கிடைக்காது, வேற நாளையிலே கிடைக்காது. இந்த அரஃபாவுடைய தினத்தில் யாருக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலு விடுதலை கொடுக்கிறானோ, அதிகமாக கொடுக்கிறானோ மக்களுக்கு, அது மாதிரி வேற நாட்கள் அப்படியான அதிகமான விடுதலை கிடைக்காது என்று சொர்த்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ் இன்னல்லாஹ அஸ்வஜல்ல தத்தவல அலைக்கும் ஃபீ ஹாதல் யௌம், இந்த அரஃபாவுடைய தினம் இருக்க இல்லையா, அல்லாஹ் ரஹ்மத்தை மஃபிரத்தை விரிவுபடுத்தியிருக்கிறான், வேண்டிய மாதிரி செஞ்சுக்கிறேன்னு விரிவுபடுத்தியிருக்கிறான், அதனால் நீங்கள் என்ன செஞ்ச விரிவாக தந்திருக்கக்கூடிய அந்த காலத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் ஒரு கருத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த விரிவாக தரக்கூடிய இந்த காலத்தில் கூட சில பேருக்கு அந்த விரிவான ரஹ்மத்து மகுபரத்து பாக்கியம் இல்லை. உதாரணமாக வச்சுக்கிட்டீங்க, நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குது, நம்ம மகனாக இருக்கிறான் அல்ல நம்ம சகோதரனாக இருக்கிறான், அவன் தேவையில்லாத மாதிரி வாரான், குடு அடிச்சுக்கிட்டான், ஐசா அடிச்சுக்கிட்டான், என்னென்னமோ பேசிக்கிட்டு வாரான், அசிங்கமாக வாரான், நம்ம என்ன செய்வோம், பாப்பா வேற எங்கேயாவது போயிடு, இல்லை வேற யாரை பிடிச்சி அவனை வெளியாக்கிடுவோமா இல்லையா, நம்ம பிள்ளையா தான் இருக்கிறான், ஏன் இந்த வரக்கூடிய மக்கள் எங்களை தப்பாக அணக்கூடாது, நிகழ்ச்சி நல்லா நடக்கணும் என்று சொல்லித்தான் நாம் அவரை வெளியே போடுறோம். அது மாதிரி ரம்புல் தபாரகத்தால சிறப்பாக கையை விரிச்சு கொடுக்குறான், ஆனால் சில மக்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அழகான முறையில் எழுதுகிறாங்க. என்னவென்று சொன்னால், யாருக்கு தெரியுமா, யாரெல்லாம் மற்றவருடைய ஹக்கை தன்வசம் வைத்துக் கொள்கிறாரோ, அது காணி பூமியாக இருக்கட்டும், கடனை வச்சுக்கிட்டு கடனை வாங்கிட்டு கொடுக்காம ஏப்புத்தாலம் சில இருக்கட்டும், இல்லை மற்றவருடைய வியாபாரத்தில் அநியாயம் செய்து அவரை கீழே போடுறதுக்கு பார்க்குறாங்களே, இதுவாக இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் பிறருடைய விஷயத்தில் அநியாயப்படுத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டான், இப்படியான பாக்கியங்களே கொடுக்க மாட்டான் என்ற கருத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் மனிதன் பாவம் செய்கிறவன் தான், அல்லாஹ் மஹ்பரத்தை கொடுக்குறான் யாருக்கு தெரியுமா, மிம்மன் ஹபில லிசானஹு அரஃபாவுடைய நானாச்சி, நம்ம தேவையில்லாம போய் பேசுற, ஏமாத்தி பேசுற, ஏசுறது, லானத்து செய்கிறது, இதையெல்லாம் அப்படியே விட்டுடுவோம், அது மாதிரி மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யறது நான் விட்டுருவோம் அப்படி என்று சொல்லு, யாரெல்லாம் விட்டு பக்குவமாக இருக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் ரம்புல் இஜ்ஜத் தபாரகத்தால அந்த மஹ்பரத்தை கொடுக்கணும். இதே நேரத்தில் ஷைத்தானும் அவனுடைய திருவிளையாடத்தை செய்யத்தான் ஆரம்பிக்கிறான், ஷைத்தானுடைய தூண்டுதலும் இருக்கத்தான் செய்யுது. இப்படி போகிறேன் என்று சொன்னால், உதாரணமாக பாருங்க, சிகரெட் பக்கத்தில், அதாவது புகை பிடிக்கிற ஆட்கள் சிகரெட் பற்ற வைக்கிறாங்க தான், அந்த சிகரெட் பக்கத்திலே பக்கத்தில் அந்த பொட்டியில் எழுதிருக்கேன்ன, புகை பிடிப்பது புற்றுநோய்க்கு என்ன காரணமாக அமையும், புற்றுநோய் வரும் புகை பிடிப்பதால் புற்றுநோய் வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அதை பார்த்து பார்த்து தான் வாயில் வச்சுட்டு இழுக்கிறாங்க. ஆகவே இது மாதிரி சில விஷயங்கள் அரஃபாவுடைய தினமாச்சு, துல்ஹஜ்ஜுடைய மாசமாச்சு, அது பொருள் காலத்தில் பார்ப்போம், பழையாக்கள் செஞ்சுட்டு போறாங்க என்று நினைப்பவரும் இருக்கத்தான் செய்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை உண்டை நினைத்துக் கொள்ள வேண்டும். பத்ருடைய யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால அபூ சுஃபியான் வந்து மக்காவில் சொல்லிட்டாரு, சரி நீங்க யுத்தம் ஒன்று தேவையில்லை, அபூஜஹல் சொல்றாரு,
யுத்தம் தேவையில்லை, நான் தப்பிக்கிட்டு வந்துட்டேன் தானே, இத்தோட நிப்பாட்டுவ மனுஷன். ஆனால் அபூஜைன் விட்டபாடு இல்லை. இதற்கு காரணம் யாரு தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, وَإِذْ زَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ وَقَالَ لَا غَالِبَ لَكُمْ الْيَوْمَ مِنَ النَّاسِ وَإِنِّي جَارٌ لَكُمْ. ஷைத்தான் மனித குருவன் சொன்னானா, சிஜி நீங்கள்லாம் தைரியமா நாக்கல் இல்லையா, லா ஹாலிப லக்கும் இல்லையோ, உங்களை தவிர வேற யாரும் பலசாலி இல்லை, யுத்தம் செய்வோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆக்களை போய் எதிர்ப்போம், நாங்கள்லாம் ஜொலியா இருந்துட்டு வரோம் என்று சொல்லி ஷைத்தான் தூண்டிக்கொண்டே இருந்தான். சொல்லிட்டு அவன் சொன்னான், உங்களுக்கு உதவிக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னான். அப்படி என்று சொல்லி ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த குறைஷி கூட்டம், அபூஜைல் போன்றவர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு பின்னாடி அதே ஷைத்தான் அவங்களிடத்துல சொல்றான், பலம்மா தலாத்தில் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் அடிச்சு விட்டு ஓடுறான், புதம் ஒரு ஓடுறான், ஓடும்போது சொன்னான், இன்னி அரா மாலா தரவுன, அதாவது எனக்கு கண்டா இந்த கூட்டத்துல நிக்கலாம், நீங்க காணாத ஆக்களை நான் காண்றேன். ஏ மலக்குகள் நிறைய வந்தாங்கள் இல்லையா, மலக்குகள் இந்த அளவுக்கு சொன்னா, ஒரு பேரு வெட்டத்துக்காக வேண்டி வாழ தூக்கினா அவரை தலை கீழே விழுச்சு, அதுக்கு முன்னாடியே மலக்குடைய உதவி வந்துருச்சு. குர்ஆன் தெளிவான முறையில சொல்லுகிறது, 3000 மலக்குகள் நீங்க இன்னும் தேவையின்றா 5000 மலக்குகளை கொண்டு உதவி செய்வோம் என்று சொல்லி அல்லாஹ் வாக்களிச்சுட்டான். அப்ப இதை கண்ட உடனே ஷைத்தான் என்ன சொல்றான், இன்னி அஹாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வே நான் பயப்படுறேன், நீங்க காணாத ஆக்க நான் பயப்பு, நான் கண்டிருக்கிறேன், எனக்கு இங்க நிக்க இல்லாது, அல்லாஹ் ரொம்ப வேதனை செய்கிறவன் என்று ஒரே அடியா வருவான். கண்ணியத்திற்குரியவரை நாம் சிந்திக்க வேண்டும், வாழ்க்கையில இப்படியான நிலைமை ஏற்படத்தான் செய்யும். நான் இப்படியே நல்ல காலங்கள் வருகின்ற பொழுது ஷைத்தான் எங்களை கெடுக்க ஆரம்பிப்பான். இது அதோட மாத்திரம் இல்லைங்க, சக்கராத்துடைய நிலைமையிலும் இவனுடைய கெடிபிடி வரத்தான் செய்யும். அந்த சமயத்தில் சொல்லித்தரத்துக்கு ஆள் கிடையாது, எங்களுக்கு பாடம் படிப்புக்கு ஆள் கிடையாது, எங்க இங்க அமல் தான் எங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான தினங்களை அழகான முறையில் காட்டி தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தெளிவான முறையில் சொல்கிறான், கிரவுண்ட்ல விளையாட போறோம், போட்டி நடக்குது, சில விளையாட்டுகளில் சில காடுகளை காட்டுவாங்க, மஞ்சள் காட்டை காட்டுவாங்க, பச்சை காட்டை காட்டுவாங்க, சிவப்பு இருக்குது, அது ஒவ்வொன்று காடும் ஒவ்வொரு அடையாளங்களாக இருக்குதா, விளையாட்டை நிறுத்துங்க, விளையாட்டை தொடருங்க. சாதாரணமாக போக்குவரத்தில் கூட பச்சை லைட்டு சிவப்பு லைட் இருக்குதா இல்லையா, அந்த வாகன ஓட்டுநர்களுக்கு தெரியும். இது மாதிரி மரம நாளையில் நல்லவர்களுடைய கையில் என்ன கிடைக்கும், வலது கையில் அந்த பட்டோலை கிடைக்கும், அல்லாத கிருபையினால அந்த பட்டோலை கிடைக்கும். இவங்களுக்கு ரொம்ப இலகுவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் கஷ்டமில்லாத கேள்வி கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. தஃப்ஸீர் உலமாக்கள் இதற்கு நிறைய அழகான கருத்துக்களை எழுதுறாங்க. அதில் ஒரு கருத்து என்ன தெரியுமா எழுதுறாங்க, மரம நாளையில் நாங்கள் தான் கையில் பட்டோலை வச்சுக்கிட்டு என்ன நடக்குமோ தெரியாது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு கூட்டத்தை அழைக்கிறான், அழைச்சி கேட்கிறான், இக்ரா கிதாபக, உங்கள் பட்டோலைய உங்கள் புஸ்தகத்தை நீங்களே வாசிங்களே, பரீட்சையில் அதாவது கொடுத்த ரிசல்ட்டை வாசி, கணக்கு பாடத்தில் எத்தினேன், சுகாதாரத்தில் எத்தினேன், மெக்ஸில் எத்தினேன்னு சொல்லி வாசிக்க வேண்டி வருமா இல்லையா, நாலு பேர் மத்தியில் சொல்ல வேண்டி வரும். அது மாதிரி அல்லாஹ் கேட்குறான், இவரெல்லாம் வாசிப்பார், அல்லாஹ் கேட்குறான், ஏதாவது கூட்டு குறைச்சல் இருக்குதா, நீ செய்யாத எழுதப்பட்டிருக்குதா, ஒன்றுமே இல்லையே, எல்லாம் இருக்குதா இல்லையா. ஆனால் இன்றைக்கு உன நான் மன்னிச்சிட்டேன், நீ கொஞ்சம் சுவர்க்கத்தோடுக்கு போ, உனக்கு கேள்வி எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஏனென்று சொன்னால் உன் வாழ்க்கையில் நான் நல்ல நாட்களை அனுப்பினேன், நல்ல தினங்கள் நல்ல மாதங்களை என்ன செஞ்சேன், நான் உனக்கு தந்தேன். அப்படியான காலங்களில் மனம் உருகி தனிமையில் இருந்து, யா அல்லாஹ் இது காலம் வரைக்கும் என்னால் தவறு நடந்துருச்சு, எத்தனையோ பொய்யலை சொல்லிட்டேன், இத்தனை பேருக்கு அநியாயத்தை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், இந்த நல்ல காலத்தை சரீர சௌக்கியம் அளிக்கக்கூடிய காலத்திலே தந்திருக்கிறாய், அதனால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கண்ணீர் விட்டியே அந்த ஒரு பரக்கத்தினால் உனக்கு இலகுவான முறையில் கேள்வி கணக்கி சொல்லி உன அனுப்பிறேன் என்று சொல்லி ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்வதாக நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லிக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒன்றை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு. நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க, அந்த சபையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல மனிதருடைய கடைசி நேரம் சக்ராத்து நேரமே, யாருக்குமே யாருடைய உபதேசம் விளங்காதங்க, அவ்வளோ யாரும் நப்சி தானே கடைசி நேரம் இல்லையா. அந்த சமயத்தில் மலக்குகள்
சில ஆசீர்வாதம், சில நச்சாட்சி பதன வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. என்ன வாழ்த்து? யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராளியதம் மர்லியா. நல்ல ஆத்மாவே, நல்ல உதிரே, நீ அல்லாஹ் உன்னை புரிஞ்சிக்கொண்ட நிலைமையிலும், அல்லாவை நீ புரிஞ்சிக்கொண்ட நிலைமையிலும் இந்த உடலிலிருந்து நீ போவாயாக என்று ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. வெளிநாட்டுக்கு போற மனுஷனை அல்லாட காவல் போயிட்டு வாங்க பாப்பா, சரீர சோக்கியத்தை போயிட்டு திரும்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பு வழி அனுப்புறமே, அது மாதிரி இப்படியான ஒரு சுப செய்தி ஒரு கடை மனிதன், நல்ல மனிதனுடைய கடைசி நேரத்தில் வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நல்ல மனிதருக்கு இப்படியான நல்வாழ்த்து கடைசி நேரத்தில் இருக்கா அப்படின்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சொன்னாங்க, தகூரு லக்கல் மலாஇகத்து இந்த மௌத்துக்கு யா அபூபக்கர், உங்களோட மௌத்து சமயத்திலும் மலக்கள் இந்த வார்த்தையை பாவைக்கு தான் செய்வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மலக்குகள் உங்களோட கடைசி நேரத்திலும் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க, கண்ணால கண்ணீர் கசி ஆரம்பிச்சது, சந்தோஷப்பட்டாங்க. இது நல்லவர்களுக்கு நடைபெற வேண்டிய விடயம். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சிந்திக்க வேண்டியிருக்கேன். குறிப்பாக வாலிபர்கள் நாகரிகத்தோடு உலகாயுத விடயத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சுஃபியானு சௌரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய ஒரு அறிஞரும் கூட, கிட்டத்தட்ட 4 இமாம்களுடைய காலத்தில் வாழ்ந்தவங்கவங்க, அப்படி அறிஞர்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு சூஃபியத்துவத்தை ஒரு சம்பந்தம் உள்ளவங்க. அவன் காலத்தில் ஒரு வாலிபன் இருந்தான், படாத அட்டாசம் எல்லாம் செய்வான், அநியாயம் மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்கிறது, தனக்கு நினைச்சதுதான் மார்க்கம், தனக்கு மனசுல எதிர்பார்த்து செய்வான், யாருக்குமே கட்டுப்பாடு கிடையாது. இப்போ எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. கடைசி நேரம் என்ன செய்யறது, கடைசி நேரமாச்சு, களிமாவை சொல்லி கொடுப்போமே அப்படி என்று சொல்லி சில பேர் சொல்லி களிமாவை சொல்லி கொடுத்தா அவன் களிமா சொல்ல மறந்துக்கிட்டான், எனக்கேலான் அப்படி விட்டாச்சு. அப்புறமே அவன் கேட்கிறான், ஐந்தக்கும் முஸ்ஹபுன், உடத்துல குர்ஆன் இருக்குதா என்று கேட்டான். குர்ஆனை கையில் கொடுத்தாங்க, ஏதோ கடைசி நேரத்தில் ஹிதாயத்து கிடைச்சிட்டு போல விளங்கியது அப்படி என்று சொல்லி குர்ஆனை கொடுத்தாங்க. குர்ஆனை கையில் எடுத்துட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இன்னி காஃபிரும் பிஹாதல் கிதாப், இந்த குர்ஆனை விட்டு நான் நீங்கிட்டேன்னு சொன்னேன், அதோட உயிர் போச்சு. இந்த ரெண்டு சம்பவத்தை வச்சு நீங்கள் நினைத்தோனும், கடைசி நேரம் எங்களுக்கு இருக்குது, கடைசி நேரத்தில் யாரும் உதவி செய்ய போறதில்லை, நாங்கள் ஆதின ஆட்டமெல்லாம் அடங்குன்ற நேரம் அதுதான். ஆகவேதான் ரப்புல் இஜ்ஜத் தபாரக தஆலா எதை தந்திருக்கிறானோ அதை பயன்படுத்துகின்ற பாக்கியமாக கருதுகின்ற ஒரு காலத்தில் நாம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும், அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய பிறநாள் அன்று யௌமுன் நஹர், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதாவது அய்யாமு தஷ்ரீக்குடைய நாளிலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு அருமையான அமல் இஹ்ராக்குத்தம் என்ன குர்பான் கொடுக்கிறது, ஆடு மாடு அறுத்து குர்பான் கொடுக்கறது. ஆமாம், நம்ம சில பேர் நினைக்கிறது ஏதோ அவர் அதாவது 2 லட்சத்துக்கு மாடு வாங்கினா, இல்லை நான் 3 லட்சத்துக்கு வாங்கி மாடு கொடுக்கணும் பெருமையோடு கொடுக்கணும் நினைப்பாங்க. சில பேர் பேருக்கு கொடுக்குற, அவர் கொடுக்காரா நானும் கொடுக்குறேன், அது சட்டத்திட்டம் இல்லை, எப்படி அறுத்தாலும் பரவாயில்லை என்று அமைப்பிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பான் இருக்க இல்லையா, அல்லாஹ் சாலிஹீன்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு அமல் தான் குர்பான். சாலிஹீன்கள் யாரு, நல்லவர்கள் யாரு என்பதனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு அருமையான அமல் தான் குர்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அவங்களுடைய ஒரு மகன் காபில் என்பவருக்கும் ஹாபீலுக்கும் மத்த மகனுக்கும் இடையில சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. காபில் என்பவர் மார்க்கத்துக்கு புறம்பாக நடக்க ஆரம்பிச்சாரு, நான் சொல்றதான் சரி என்றாரு, ஹாபீல் மார்க்கத்தோட ஒத்துழைச்சாரு. ஆகவே இந்த ரெண்டு பேர்ல யாரு நல்லவங்கிறதை காட்டி கொடுக்கணுமா இல்லையா, அது அல்லாஹுக்கு தெரியும், காட்டி கொடுக்கணும். அதனால் ரப்புல் இஜ்ஜத் தபாரக வதால ரெண்டு பேருக்குமே குர்பான் கொடுக்க சொன்னான். வத்துலு அலைஹிம் நபா பனி ஆதம் இது கர்ரபா குர்பானம் பத்து குப்பிலம் மின் அஹதிஹிமா, ரெண்டு பேரையும் அந்த காலத்துல அமைப்பில் குர்பான் கொடுக்க சொன்னான். பத்து குப்பிலம் மின் அஹதிஹிமா, அந்த ரெண்டு பேர்ல ஒருவருடைய குர்பான் அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உயர்த்தப்பட்டது. அப்ப அதிலிருந்து என்ன விளங்குறம் என்று சொன்னா, குர்பான் என்பது ஒரு மனிதரை சாலிஹா ஆக்கக்கூடிய நிலைமை, ஒரு மனிதன் சாலிஹாரம் என்பதை உரிய முறையில் கொடுத்தோம் என்று சொன்னால் அது குர்பான். அதனால பேருக்கு புகழுக்கு நாட்டு சட்டத்துக்கு மாற்றமான முறையில் அல்லாஹ் பாதுகாக்கணும் செஞ்சுறாங்க. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டை பொறுத்த அளவில் நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது, எவ்வளவுதான் சமாதானமாக இருந்தாலும் அடி மனசில் சில விஷயங்கள் இழைக்கத்தான் செய்கிறது. ஆகவேதான் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி, நாங்கள் எப்படி நடந்து கொள்றோம் என்பதை உன்னிப்பாக பார்த்து பிரச்சனையாக கிளப்புவதற்கு இன்னைக்கு நிறைய பேரை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி போகல என்று சொன்னால், அதை சொல்லுவாங்க இல்லையா, சாம்பல் பூத்த நெருப்பு மாதிரி,
அடியில நெருப்பு இருக்குது, மேலே சாம்பல் இருக்குது. பார்த்தா நெருப்பில்லைன்னு நினைக்கும், ஆனால் அடியில் கொஞ்சம் இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த நிலைமை தான் இந்த நாட்டுடைய நிலைமை. அதனாலே தான் குர்பான் கொடுப்பவர்கள் சில விஷயங்களை நாம் என்ன செஞ்சோம், ரொம்ப கவனமாக இருக்கும். முதலாவது எங்களுக்கு தெரியும், ஒரு வாகனத்தில் ஒரு 10 மாடு தான் போட வேண்டும் சொன்னால் 10 போடுங்க. ஏன் அல்லாவுக்காக வேண்டி செய்யறோம். 12 போட்டு அவன் பொலிசில் மாட்டிக்கிட்டு இன்னும் நாம் யாவதிப்படுவானேன். ஆக இதில் ஹலாஸ் இல்லாமல் போயிடும். ஆகவே அந்த முறையை இது போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள விஷயம். அதே மாதிரி தான் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டுள்ள விஷயங்கள், சுற்றுச்சூழலோடு சம்பந்தப்பட்டுள்ள விஷயங்கள் இருக்கு. என்ன பாதுகாப்புடன்னு சொன்னால், மிருகம் இல்லையா அது குருபான் கொடுக்கணும், அதாவது குருபானுக்குள்ள மாடு வேண்டியது இருக்கட்டும் நினைக்காதீங்க. சரியாத்துடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க குருபான் கொடுக்கிற மாட்டை உங்க கையால தீன் போடுங்க. உங்களோட கையால தீன் போட்டு உங்களோட மாடு உங்களோட மிருகம் நினைச்சு அந்த அன்போடு நடந்து கொள்ளுங்க. சில பேர் மிருகத்தை கொண்டு வந்து அடுத்தவன் தோட்டத்தில் கட்டி வச்சது, அது என்ன செய்யறது? நம்ம ஹலாலா கொண்டு வாரம், இபாதத்துக்கு கொண்டு வாரம், அடுத்தவன் தோட்டத்தில் ஹராமா சாப்பிட்றது நல்லமா? இங்கதான் நீங்களே சிந்திக்கிறீங்க. கண்ணியத்திற்குரிய குறிப்பாக சொல்லி வைக்கிறேன், குறிப்பாக சொல்லி வைக்கிறேன். சென்ற காலங்களில் இந்த குருபானுடைய விஷயத்தில் எங்க வீட்டில் குருபான் கொடுக்குறாங்க, நாங்களெல்லாம் கூட்டு குருபான் கொடுக்குறோம்னு சொல்லி அதை வீடியோ பண்ணி அதை படம் எடுத்து வாய்ப்பெல்லாம் போட்டாச்சு. இது எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில கட்டங்களிலே முஸ்லீம்களை நிறைய பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஐபாதத் ஒன்றை நினைச்சுக்கிடுங்க, அல்லாஹ் ரஹ்மத்து செய்ய வேண்டுமே தவிர பேருக்கு போலுக்கு கொடுக்கறதல்ல. அதனாலே தான் அதை படம் பிடிப்பதோ வீடியோ பண்ணி போடுவதோ பெருமைக்கு நடப்பதோ முற்றாக தவிர்த்து கொள்ளுங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தத்துக்கு முன்னால, அதாவது சுஃபி அபூ சுஃபியானுடைய ஆக்கள் அதாவது வியாபாரத்து வாராங்களா என்பதற்காக வேண்டி ஒரு இடத்துல போனாங்க. சுஃபியானு சம்ரி என்று சொல்லி ஒரு வயோதிபர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, குறைஷியர்கள் எப்போ வருவாங்களோ தெரியாது சார். அவர் எல்லாம் சொல்லிட்டு கேட்டாரு, நீங்கள் யார் வாப்பா அப்படின்னு? ரசூலுல்லாஹ் தெரியாது, நீங்கள் யார் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மா என்று சொல்லி இடத்துல வாரன் அப்படி என்று சொல்லி ஒரு மாதிரியாக சொல்லிட்டு போயில்ல. மா என்று சொன்னால் மக்காவா அல்லது ஒரு சன்மையான இடமா என்று காட்டி கொடுக்காத மாதிரி வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்க என்று சொன்னால், சமுதாயத்தை காட்டி கொடுக்கல, சமுதாயத்தோடு இரக்கமாக இருந்தாங்க. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவருடைய கிருபையினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மக்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க, யாருடைய பேரும் வெளிப்படுத்தவே இல்லை. இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்திருக்கின்ற பொழுது ஏன் பாப்பா நம்ம சமுதாயத்தை காட்டி கொடுத்து சீரடிய வைக்கணும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெரிய குற்றமாகிடும். எனவே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்பான இந்த அஷுர துல் ஹஜ்ஜாவுடைய அருமையான பாக்கியத்தை, முழு பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மேலும் பல அஷுர துல் ஹஜ்ஜாக்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா. எந்தெந்த நல்ல மாதங்களையும் கிழமைகளையும் நாட்களையும் தந்திருக்கிறாயோ அந்த அருமையான நாட்களுடைய பாக்கியங்களை எங்களுக்கும் எங்களுடைய மாதா பிதாக்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கு நீ தந்தருள்வாயா. இறக்கமுள்ள யா அல்லா, மனிதனுடைய அமைப்பிலே பல தவறுகள் செய்திருக்கலாம். யா அல்லா, அஷுருதில் ஹஜ்ஜாவுடைய பரக்கத்தை கூட அதனை மன்னித்து விடுவாயா. நாங்கள் உலகத்தை விட்டு பிரிகின்ற சமயத்தில் உன்னுடைய கிருபையினால் கலிமாவோடு சாலிஹான முத்தகையான மக்களுடைய நல்ல ஒரு நிலைமையில நாங்களும் வஃபாத்தாக கிருபை செய்தருள்வாயா. எங்களை விட்டு பிரிந்து சென்ற தாய் தந்தையுடைய உஸ்தாதுமாருடைய மனைவியர்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. எதிர்கால சந்ததியான பிள்ளைகளுடைய நிலைமை சீருள்ளதாக ஆக்கி வைப்பாயா. நான் மர்ம நாளே ரசூலுல்லாஹ்வுடைய மேலான ஷஃபாஅத்தையும் உன்னுடைய திலுக்காயும் தந்தருள்வாயா. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded. And may the Almighty forgive our sins. See you next week, insha'Allah.